ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இது வரை இது வரைக்கும் நியூக்கில் வந்து இப்போ நிறையா டாபிக் நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம வந்து பேசிக்ஸ்லாம் ஓவரலாக கவர் பண்ணிட்டோம் பட் இனமேட்டு வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்க போகிறோம் ட்ராக்கிங்லேருந்து கலர் கரெக்சன்லேருந்து எல்லாமே பட் நம்ம அட்வான்ஸு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஃபார் எஸ்சாம்பிள் இப்போ கேமரா ட்ராக்கிங் எல்லாம் அட்வான்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஷாட்டுக்கு வேணும் ரொம்ப அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க பட் அந்த மாதிரி ஷாட்டுக்கு அந்த மாதிரி ட்ராகிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கேமராவை பற்றி பேசிக்ஸ் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் கேமரா கேமரா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாத நம்ம ட்ராக்கிங் பற்றி படிக்கிறது வந்து ஒரு ப்ராப்பரான மெத்தேட் கிடையாது ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கேமரோட பேசிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி வந்து கேமராவோட ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ஒர்க் ஆகுது டிஜிட்டல் கேமரா எப்படி ஒர்க் ஆகுது இந்த இது அந்த ஃபிலிம் சினி கேமரா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அதுவும் போட்டிருப்பேன் என்னோட சேனலில் இருக்கும் அது நீங்கள் என்ன பார்க்கலனா போய் பாருங்கள் ஓகே இன்றைக்கி வந்து கேமராட மூமெண்ட்ஸ் பற்றியும் ஃபோக்கல் லென்த் பற்றியும் பார்க்க போகிறோம் ஓகே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் கேமரா பற்றி காமிக்கிறதுக்கு ஏன்னா நியூக்கில் வந்து அந்தளவுக்கு எனக்கு கேமரா பற்றி டக்குன்னு ஈஸியாக காமிக்க முடியாது ஸோ நமக்கு மூமெண்ட்ஸ் தான் நான் அதை எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஓகே எஸ் இப்போது நீங்கள் ஒரு கேமரான்னு எடுத்துகிட்டு நான் நியூக்கும் கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுடைய கம்மீனியாக ஏன்னா கொஞ்சம் மேபி உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆனாலும் ஆகலாம் ஸோ அதனால் நான் நியூக்கும் நியூக்கும் வச்சுக்கிறேன் நான் பக்கத்தில் எஸ் கேமரா இப்போது இந்த கேமராவில் பார்த்திங்கன்னா மேஜராக என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குது ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும் ஜெட்டு எக்ஸு ஒய்யு இந்த ட்ரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும் ஓகே அப்புறம் ரொட்டேஷன்ஸ் இருக்குது நீங்கள் கேமரா வந்து ரொட்டேட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் வந்து ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேஷனுக்கு ஆப்ஷன் வரும் ரொட்டேஷன் இருக்கும் இந்த வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஓகே ட்ரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனு ஸ்கேலிங் ஸ்கேலிங் வந்து கேமராவுக்கு யூஸ் ஆக போகிறது இதுக்கும் கேமராக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ லீவ் தட் ரொட்டேஷன் ட்ரான்ஸ்லேஷன் இது ரெண்டு இருக்கு மேஜரான ஒமெண்ட் அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் ப்ரொஜெக்ஷனில் பண்ணிங்கன்னா ஃபோக்கல் லென்த் இருக்கும் ஹெர்சாண்டல் அப்பச்சூர் வெட்டிக்கல் அப்பச்சூர் நியர் ஃபைன் ஃபேர் ப்ளைன் இதில் வந்து நான் நியர் ப்ளைன் பற்றியும் ஃபேர் ப்ளைன் பற்றியும் உங்களுக்கு சொல்லிப்பேன்னு தெரில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கியூப் போடுறேன் சும்மா டஃப்பாக கியூப் போட்டுக்கிறேன் கியூபை வந்து நான் ரெடியூஸ் பண்ணுறேன் சைஸு சைஸ் ஃபுல்லாக நான் சின்னது பண்ணிக்கிறேன் கியூபோர்ட சைஸை நியர் ப்ளைன் நான் நியர் ப்ளைன் ஃபேர் ப்ளைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கியூப் கட்டாக க்யூபோட சைஸ் இவ்வளோ இருக்குது நான் இப்போ ஜூம் பண்ணும்போது பாருங்கள் ஒரு பாயிண்ட் ஜூம் பண்ணுறேன் எக்ஸஸ்ஸாக இங்கே வந்து கட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா கேமராவோட இங்கே நீங்கள் கேமராவில் நியர் ஃபேர்னஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நியர்னால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறது கேமரா வந்து கால்குலேட் ஆகணும் அதுக்கப்புறம் சின்னதாக போகக்கூடாது அதே மாதிரி ஃபேர்னால் இவ்வளோ லாங் வரைக்கும் தான் கால்குலேட் பண்ணணும் அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த டிஸ்டன்ஸ் ஏன்னா நம்ம த்ரீ டிங்கும் போது த்ரீ டி ஸ்பேஸுங்கும் போது அது வந்து இன்ஃபினிட் அது அந்த ஸ்பேஸுங்கிறது வந்து இன்ஃபினிட்டி ஓகே நம்ம ஸோ அதனால் கேமரா வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து கால்குலேஷன்ஸ் வச்சுக்காது நம்ம அந்த நியர் ஃபேர் எவ்வளோ தூரத்துக்கு செட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கு தான் கேமராட கால்குலேஷன்ஸ் இருக்கும் அதை பொறுத்து தான் எல்லாமே ரன் ஆகும் ஸோ அதனால தான் வந்து இப்போது இப்படி இந்த இங்கே க்ராப் காமிக்கிது பட் இங்கே இங்கே இப்படி க்ராப் காமிக்கிறதுக்கும் இந்த கேமராக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா இது வந்து வியூவர் கேமரா நம்ம இது வந்து இந்த கேமரா வந்து நம்ம நான் வேகமாக போகிறோம்னு நினைக்கிறோம் பொறுமையாக சொல்கிறேன் இது வந்து இப்போ இந்த வியூவரில் வந்து கே க்யூப் கட்டான மாதிரி காமிக்குது இல்லை இது வந்து வியூவரில் இருக்கிற கேமரா ஓகே இந்த கேமரா வந்து நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கிற கேமரா நீங்கள் ஸ்கேன்லைன் ரெண்டரில் கனெக்ட் பண்ணி அவுட் எடுக்கும் போது தான் இந்த கேமராட அவுட் அவுட் உங்களால் பார்க்க முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து வியூவரில் தான் இருக்கோம் ஸோ வியூவருக்குன்னு ஒரு கேமரா டிஃபால்ட்டாக இருக்கும் அந்த கேமரா எங்கே இருக்கும்னா நீங்கள் ஜஸ்ட் வியூவரில் கிளிக் பண்ணிவிட்டு எஸ் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விண்டோலாம் வரும் வியூவர் த்ரீ டி நோடுன்னு சொல்லிட்டு வரும் இதில் த்ரீடியில் போனீங்கன்னா நியர் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இப்போ நியரில் போயிட்டு நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன்னு இருக்கா நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன்னு கொடுத்து என்ட்ரல்ஸே என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஸ்க்ரீனில் எஸ் பார்த்திங்களா இப்போ நமக்கு என்ன தெரிய 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 ஆரம்பிக்குது இப்போ இதுவே நான் இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணுறேன் நான் ஓ ஒன்று கொடுக்குறேன் எதுவுமே தெரியாது நமக்கு அந்த ஒன்று அந்த ரேசியன் தாண்டி போனால் தான் நமக்கு தெரியும் சின்ன ஃபுல்லாக நான் ரெடியூஸ் பண்ணனா நமக்கு தெரியும் இதுதான் நியர் ஃபேர்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் எவ்வளோ கேமராவோட கால்குலேஷன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து எவ்வளோ மினிமம் அண்டு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கல் லென்த்து ஃபோக்கல் லென்த்துனா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எத் எத் அதோட டிஸ்டன்ஸ் இதோட ஃபோக்கோ லென்த்து வந்து இப்போ இங்கே ஃபிஃப்டினா இங்கே இருக்குது நான் அதை ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் இந்த கேமராலாம் வாங்கும்போது எத்தனை டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி சொல்லி வாங்குறாங்கள அதுதான் இது ஃபோக்கோ லென்த்துங்கிறது ஃபிஃப்டி எம்எம் கேமரா ஃபோக்கோலென்த்துங்கிறது ஓகே மேபி நான் சொல்கிற ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என நான் சொல்கிறது இதுதான் நான் மீன் நான் சொல்கிறது சொல்கிறதா கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னால் எனக்கு எல்லாமே தெரியலாம் சொல்ல முடியாது எனக்கு ஒரு நானும் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணலாம் ஓகே எல்லாேருமே தெரிஞ்சுக்கிறது தானே அந்த சேனல் மீன் யூடியூப் வரும் ஸோ நான் எதாவது தப்பாக சொன்னாலோ இல்லை கரெக்ஷன் சொன்னாலோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ம் ஓகே எதாவது இப்போ கேமராட மேஜராக நம்ம இப்போ இன்றைக்கி என்ன இது இன்றைக்கி என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறோன்னா இந்த மூமெண்ட்ஸ்லாம் என்னென்ன மூமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் மூவ் பண்ணணும் இப்படி தான் ஒவ்வொரு மூமெண்ட்ஸ்க்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஓகே இந்த ரவுண்ட் ட்ராலி அந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக கேள்விப்பட்டது என்ன கேள்விப்பட்டிருக்கோம் ரவுண்ட் ட்ராலி கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் புல்லட் ஷாட் கேள்விப்பட்டிருப்போம் மேஜராக இந்த மாதிரி கொஞ்சம் கேள்விப்படுறதுலாம் பட் நம்ம சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு நேம் இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ்லாம் என்ன அப்புறம் வந்து ஃபோக்கல் லென்த்த் எப்படி ஒர்க் ஆகுது டெப்தா ஃபீல்ட் எப்படி ஒர்க் ஆகுது சம் ஒருஜில எலமெண்ட்ஸ் பேரலக்ஸ்னால் என்ன அப்புறம் டாலிஸும்னு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமரா மூமெண்ட் இருக்குது அது எல்லாமே பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே திரும்ப மந்தெல்லாம் இது வந்து ஒரு லைவ் செஷன் மாதிரி தான் பிளான் பண்ணேன் பட் லைவ் செஷில் எது எவ்வளோ பேர் அவைலபிளாக இருப்பீங்கன்னு தெரில ஏன்னா ஆக்சுவலாக நான் இப்போ இன்றைக்கி வீடியோ போகிறேன்னா இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஷூட் பண்ணதாக இருக்காது வந்து நான் ஆல்ரெடி ஷூட் பண்ண வீடியோவாக இருக்கும் ஸோ லைவ் செஷன் போடலாமா போடலாமா எனக்கு ஒரு பிளானிங் இருக்குது லைவ் செஷனாக போடலான்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேர் அந்த கூட எனக்கு பிரச்சனை இல்லை லைவ் செஷன் பண்ணணுன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு யாராவது லைவ் செஷன் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கேமரா இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து டாலி டாலினா என்னென்னா ஒன்றும் இல்லை இப்போ ஸ்ட்ரைட்டாக இப்படி கேமரா இருக்குது நான் ஜஸ்ட் அனிமேட் பண்ணி காமிக்கிறேன் இப்படி இருக்குது கேமரா ரேம் வந்து ஹண்ட்ரட் ஹெச் லாஸ்ட் இவ்வளோதான் டாலி இப்ப பாருங்க வியூவரில் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரே ஒரு ஒரு மூமெண்ட் இந்த கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இந்த கேமரா இருக்கு பாருங்கள் இதுதான் டாலி சிம்பிளாக ஸ்ட்ரைட் ஒரு ஒரே ஒரு சிங்கிளான மூமெண்ட் அவ்வளோ ரொட்டேஷன்ஸ் எதுவும் இருக்காது எதுவுமே இருக்காது இது வந்து டாலின்னு சொல்லுவாங்க இந்த மூமெண்ட்டுக்கு பேர் ஓகே இப்போ டாலி ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதிலே வந்து கிரேன் பார்க்க போகிறோம் க்ரெயின் என்னென்னா சிம்பிள் ஒன்றும் இல்லை சாரி க்ரெயின் இல்லை ட்ரக்கு ட்ரக்குன்னு போக முடியிருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம டாலி பார்த்தோமா ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு இது இதில் வந்து எந்த ஆக்சிஸில் பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸில் போகுது நம்ம நியூக்லியா வச்சோம்னா ஒய்க்கும் ஒய்க்கு போகாது ஒய் வந்து நியூக்ளியோ வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்போ ஆக்சிஸாக இருக்கும் ஒய் வந்து நியூக்ளியா நியூக்லியா நியூக்லிக்கும் பிளண்ட் இருக்கும் இது கொஞ்சம் டிஃபராகும் இதில் பார்த்தீங்கன்னா ஜெட்டு ஜெட்டு வந்து டெப்த்துக்கு எக்ஸ் வந்து இதில் ஃப்ரண்ட்ருக்கு போகணும்ல அந்த மாதிரி இதில் வந்து இப்போ அதில் நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணோம் ஒய் யூஸ் பண்ணோமா இதில் வந்து அந்த இது வந்து இசெட்டாக வரும் இசட்டும் ஒய்யும் ஓட்டும் நியூக் நியூக்குக்கும் ப்ளண்டருக்கும் சேஞ்ச் ஆகும் இதில் வந்து அப் அப்பாக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன இசட் இருக்கா ம் இதில் பார்த்திங்கன்னா அப்பாக்சிஸ் பார்த்திங்கன்னா இசட் இருக்கும் இசட் இருக்கும் சைடில் வந்து டெப்த்து ஐ மீன் ஜி வந்து நம்ம நியூக்கில் வந்து நம்ம ஜீன்னு சொல்லுவோம் இசட்னு சொல்லுவோம்ல இந்த ஆக்சிஸ் இது வந்து இதில் வந்து ஒய்யாக இருக்கும் அதுதான் கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க தான் நான் நியூக்கும் பக்கத்துலேயே ஓப்பனில் வச்சுருக்கேன் ஓகே டாலினா இதுதான் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரக்னா என்னான்னா சிம்பிள் க்ளியர் பண்ணிடலாம் அதை எஸ் இதான் அப்போ இன்றைக்கி சொல்கிறது வந்து பேசிக்ஸ் பேசிக்கான மூமெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன் நான் நிறையா நான் கேமராவை பற்றி நிறையா சொல்லணும்னா அதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது எப்படி சொல்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்கின் சாரோட ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சி ஒரு கேமராவோட ஆங்கிள்ஸ்லேருந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து எல்லாம் டோட்டலாக எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து ரஷ்யன் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரஷ்யன் ஆங்கிள்ஸ்னால் ஒரு நான் என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன் நான் சம்திங் அந்த மாதிரி ஒரு சில மூவி ஃபிலிம் மேக்கர்ஸ் மட்டும் தான் ஒரு ப்ராப்பரான ரூலையோ இல்லை இந்த மாதிரி கேமராஸ் இரு ரூல் அந்த ரூல் கேமரா ரூல்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறது மோஸ்ட்லி வேறு யாரும் ஃபாலோ பண்ணுறது பட் அந்த மாதிரி ஃபில்ம்ஸ் கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேமராட மூ மூமெண்ட்டில் வந்து நம்மளோட சீன் வந்து எலிவேட் ஆகும் ஜஸ்ட் ரெண்டு பேர் ஆக்டே பண்ணல ஜஸ்ட் ஃப்ரேமில் நிற்கிறாங்கன்னா கூட நம்மளோட கேமரா கேமராட மூமெண்ட்ஸ் வந்து அந்த ஸ்டோரி வந்து நமக்கு சொல்லும் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க ஸோ அதனால் கேமரா எப்போயுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தாலும் சரி த்ரீடியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி நமக்கு எல்லாத்தையுமே கேமரா தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் தான் நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து இது ஓகே மூவமெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருக்கேன் இன்னும் நான் இன்டெப்தாக கேமரா பற்றி என்னென்ன கேமரா இருக்குது அதோடய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன என்ன மீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்ன கேமரா வந்து என்னென்ன கலர் ஸ்பேஸ் சப்போர்ட் பண்ணணும் நிறையா நிமிட் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு டாலி பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ட்ரக்கு இது வந்து ட்ரக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ரைட்ல இருந்து இந்த கேமரா மூமெண்ட்டுக்கு வந்து ட்ரக்குன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ரைட்ல இருந்து இப்படி போகிறது ஓகே இதிலே ஒரு சில ரொட்டேஷன்ஸும் எனேபிள் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேமரா இங்கே இருக்குது இது டாப் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஓகே இது வந்து ட்ரக்கன் சொல்லுவாங்க இந்த கேமரா மூமெண்ட்டுக்கு பேர் நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா பெடஸ்டல்னு சொல்லுவாங்க ஜஸ்ட்டு கீழே இருந்து இப்போ எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பே பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டுக்கு போச்சா ஜூம் இன் மாதிரின்னு போச்சா சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மாதிரி போச்சா நெக்ஸ்ட்டு வந்து ரைட் டு லெஃப்ட்டு போச்சு எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஆக்சிஸில் போச்சு நெக்ஸ்ட் வந்து ஒய்ஸ் இசை ஃபஸ்ட்டு ஒய்ஆக்சிஸில் போச்சு அடுத்தது வந்து எக்ஸாக்சிஸில் போச்சு இப்போ வந்து இச இசட் ஆக்சிஸில் போகும் ஓகேவா தட் மீன்ஸ் கீழே டாப் டு டவுன் டவுன் டு டாப் இருந்து மேலே போகிறது மாதிரி இல்லை மேலேருந்து கீழே அந்த மாதிரி அது வந்து பெடஸ்டல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுலாம் மேக்ஸிமம் இப்போ இந்த ஒரு க்ரெயின் மாதிரிலாம் போட்டு ஷூட் பண்ணுவாங்கல்ல அதில் அதில் வந்து அதில் தான் இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி மூமெண்ட்ஸில் கொடுப்பாங்க பெடஸ்டல்னு சொல்லுவாங்க ஒரு சின்னதாக ஒரு நிதி சொல்லிட்டுமா இப்போ கேமரா எப்பயுமே இப்போ நீங்கள் ஏதாவது இப்போது ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட இல்லை ஏதாவது ஷார்ட் ஃபிம் எடுக்கிறீங்க இல்லை த்ரீ டீலாவது த்ரீ ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேமரா வந்து எப்போயுமே சென்ட்ரல் இந்த மாதிரி வைக்காதீங்க ஒரு ரூல் இருக்குது தேர்ட்டு ரூல் ஆஃப் தேர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேரி இருக்குது கேமராவில் அது எப்படின்னா ஸ்கிரீன் ஃப்ரேமில் வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு ஒரு கண்டென்ட் இருக்கணும் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒரு கண்டென்ட் இருக்கணும் அதில் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க இதில் வரல நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் நான் இப்போது இதுதான் கேமராண்ணா இப்போ இதான் கேமரா வச்சுக்கலாம் ஓகே நான் ஜஸ்ட் இதை ஒரு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்துட்றேன் இப்போ இதான் கேமராண்ணா ரூல் ஆஃப் தியேட்டர் என்னென்னா இதுதான் சொல்லுவாங்க ஒன்று இந்த இந்த பாயிண்ட்ஸு எல்லாம் இந்த பாயிண்ட்ஸு எல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரோ ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வந்து நீங்கள் சென்டரை இப்போ இப்போ இந்த ஆங்கிளில் வைக்கிறதுக்கும் அதையே நான் கொஞ்சம் தள்ளி இந்த ஆங்கிள் வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல நான் இதே ஷாட் எடுத்துக்கிறேன் இப்போது நான் ஆல்ரெடி என்கிட்ட ரெண்டு ஸ்க்ரீ ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கேன் ரெண்டையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ம் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் பாருங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் பாருங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கும் பாருங்கள் நம்ம சன் இந்த மாதிரி ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம கேமரா வைக்கும்போது அதாவது உமன்ஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சினிமேட்டிக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ட்ரமா கொஞ்சம் நான் நான் நார்மலாக இல்லாத கொஞ்சம் சினிமேட்டிக்காக ஃபீல் கொண்டு வரணும்னா இந்த 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 மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்கள் உங்களோட ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி என்ன இம்ப்ரூவ் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் என்ன சொன்னால் பெடஸ்டல் சொன்னா பெடஸ்டல் என்னென்னா சிம்பிளாக டாப் டு டவுன் 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 டு டாப் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதுதான் பெடஸ்டல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதில் மிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ மூமெண்ட்னால் இப்போ இப்படி இப்படி மட்டுமே மூமெண்ட் இருக்காது ஸ்டார்டிக்காக ஒரு சில ஷாட்ஸ்லாம் இருக்கும் இல்லை இந்த ரெண்டு கேரக்டருக்கு ஒரு கேரக்டருக்கு ஹெட்டுக்கு பின்னாடி ஒரு கேமரா வைக்கிறது இந்த மாதிரி நிறையா இருக்குது எனக்கு வந்து இப்போ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் போடுதுனா கொஞ்சம் யாரும் ஏன்னா ஃபஸ்ட்டே என்ன கேமரா பற்றி போட்டு யாரும் பார்க்கவே இல்லை அது அதனால் போடாதலாம் இல்லை இப்போ ஏன்னா மேக்ஸிமம் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து நியூக்கில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க நியூக்கில் அந்த ஒரு சில டாபிக்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க பட் அதை பற்றி போடாத நான் இதை பற்றி போட்டால் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் கேட்குறத பற்றி நான் தான் நீங்கள் பார்க்க பார்ப்பீங்க கண்டிப்பாக ஸோ அதனால தான் இப்போ அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு சரி ஓகே இதெல்லாம் இந்த மாதிரி டாப்பிக்ஸ்லாம் போடலான் இருக்கேன் நான் இன்னும் இந்த மாதிரி நிறையா டாப்பிக்ஸ் என்ன சொல்கிறது அவுட் ஆஃப் பாக்ஸ்னு சொல்லுவாங்கள்ல நியூக்கு ரிலேட்டடாக இல்லாத பட் ஆனால் நியூக்கு சம்மந்தப்பட்டது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸும் நான் அப்பப்போ நடு நடுவில் நான் போடுறேன் ஓகே உங்களோட சப்போர்ட்டில் தான் நான் என்னென்ன டாப்பிக் போகிறோங்கிறது எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாத உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பெடஸ்டல்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ இப்போ டிரான்ஸ்லேஷனில் என்னென்ன என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் டாலி பார்த்தோம் அப்புறம் வந்து ட்ரக்கு பார்த்தோம் அப்புறம் வந்து பெடஸ்டல் பார்த்தோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ரொட்டேஷன்ஸில் என்னென்ன மூவ்மெண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரோல் ரோல் ஒன்றும் இல்லை இதுதான் சாரி இது இல்லை ஜீரோ ம் இதுதான் ரோல்னு சொல்லுவாங்க நான் கேமரா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன் இதுக்கு பேர் ரோல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கேமராட ஆங்கிள் பார்த்திங்கன்னா இப்படி இருந்து இப்படி மேலே வருது இருந்து மேலே வருது இப்படி வரும் இந்த மாதிரி இருக்கிறதா வந்து ரோல்னு சொல்லுவாங்க கேமராவோட ஆங்கி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து टिल्ट சாரி நம்ம ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு இதுக்கு பேர் தான் வந்து ரோல் இந்த இதுக்கு பேர் தான் ரோலு ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல இதுக்கு பேர் தான் வந்து டெல்ட்டு அப் அண்ட் டவுன் ஓகே இந்த மூமெண்ட்டுக்கு பேர் டெல்ட்டு ஃபஸ்ட் நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் தான் ரோல் ரோல்னா என்னன்னா இதுதான் ஓகேவா இந்த கேமரா மொமெண்ட் பேர் தான் ரோல்னு சொல்லுவாங்க இப்போ இதோடய நம்ம இன்னொரு கேமரா மொமன் டாலி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது என்னதுன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ம் ஜஸ்ட் ஒரு ஒரு ஆளு மட்டும் நான் வைக்கிறேன் நான் இப்போது ஓகே இப்போ பார்த்தீங்களா ரெண்டு மூணு மிக்ஸ் பண்ணும் போது செம்மையாக இருக்குல்ல ஓகே ஃபைன் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் ரொட்டேஷனில் கேட்குறேன் ரொட்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோன்னா டில்ட்டு பார்த்தோம் இது வந்து டில்ட்டு இப்போ ரோல் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பேன் இதுதான் நைன்ட்டி சாரி மைனஸ் நைன்ட்டி இது வந்து பேன் ஸீரோ சார்க்கி ஃப்ரேம்ஸ் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுதா கேமராவில் பேனும் இருக்குது அட் த சேம் டைம் டாலியும் இருக்குது இந்த மூமெண்ட்டும் இருக்கும் ஓகே இந்த மூமெண்ட்டும் இருக்கும் அப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா டாலி இருக்கும் இந்த மூமெண்ட் இருக்குது கேமராவில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி டில்ட் ஆகும் பேன் ஆகும் கேமரா இப்படி பேன் ஆகும் கேமரா ஆக்சுவலாக நான் மூமெண்ட்டே பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டு தான் இருக்கும் ஓகே இதான் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னி இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து இப்போது இந்த லொக்கேஷன்ஸு ட்ரான்ஸ்லேஷன்ஸும் ரொட்டேஷன்ஸும் எப்படி கேமராட எப்படி எப்படி இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வர டாப்பிக்கில் என்னென்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டு டெப்த் ஆஃப் ஃபீல்டு ஃபோக்கல் லென்த்து ஆப்பேச்சூறு இந்த மாதிரி இன்னும் நிறையா டேர்ம்ஸ்லாம் இருக்குது ஓகே நம்ம பார்க்குறது நம்ம ஆல்ரெடி வந்து நான் பேசிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்போம் பட் நம்மளோட சாஃப்ட்வேர்ஸில் எப்படி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது ஃபோக்கல் லென்த் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்புறம் லென்ஸ் டிஸ்டோஷன் இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதே மறாமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் வரும் அதே மாதிரி நான் போகிற ஃபைல்ஸ்க்கெலாம் வந்து இன்புட் ஃபைலோ இல்லை ஒர்க்ஷீட்டோ வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்குறீங்க நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோட ஏதாவது இன்புட் ஃபைல்ஸ் நான் யூஸ் பண்ணியதுன்னா அதை மறக்காமல் அதை நான் கண்டிப்பாக வந்து என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி இன்புட் ஃபைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் இல்லை ப்ளக் லிங்க்ஸ் எதாவது வேணும் அது நான் கண்டிப்பாக நான் வந்து ஃபேஸ்புடன் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் லிங்க் பண்ணியிருப்பேன் மறக்காம போய் பார்த்துக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்